Hi friends, welcome to Tunugumuda channel. So, in the video, we will talk about this video. So, in the video, September 1st, in the தேதி படி பாத்தீங்க அப்படினா 2021ல நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழ இருக்கக்கூடிய அந்த मिनिस्ट्री ஆஃப் எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் NIRF அப்படினு சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃபிரேம்வொர்க் அப்படினு சொல்லக்கூடியது என்ன பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்க அப்படினா இந்த வருஷத்துக்கான டாப் அந்த ரேங்கிங் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படினு பாத்தீங்கனா ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல எல்லா விதமான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எக்ஸெப்ட் வந்துட்டு ஸ்கூலை தவிர்த்து ஆல் ஓவர் இந்தியால இருக்கக்கூடிய எல்லா விதமான காலேजेस உடைய ரேங்கிங் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படினு பாத்தீங்கனா கொடுத்திருக்காங்க சோ அத பத்தியான வீடியோ தான் இந்த இதுல நம்ம பார்க்க போறோம் சோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா டாப் 25 ல இருக்கக்கூடிய டாப் universities தான் என்ன செஞ்ச போறோம் அப்படினா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ இனி அடுத்து வர்ற வீடியோக்கள்ல பாத்தீங்க அப்படினா டாப் 25 லிஸ்ட்ல வரக்கூடிய அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அது மெடிக்கல் அப்புறம் இன்ஜினியரிங் அதுக்கு அப்புறம் வந்துட்டு ஆர்க்கிடெக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார்மா சோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோ வந்துட்டு ஃபுல்லா பாருங்க யூஸ்புல்லா இருக்கும் உங்களுக்கு தேவைக்கு லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த NIRF ரேங்கிங்கை அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை பார்த்து செக் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம டாப் 25 அந்த யூனிவர்சிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போது அந்த டாப் 25 யூனிவர்சிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்சஸ் பெங்களூரு ரெண்டாவது ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லி மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி வாரணாசி உத்தரப்பிரதேஷ் நாலு கல்கத்தா யூனிவர்சிட்டி கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால் அஞ்சு அம்ரிதா விஸ்வ வித்யாபீடம் கோயம்புத்தூர் ஆறு ஜமியா மிலியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டி நியூடெல்லி ஏழு மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் மணிப்பால் எட்டு ஜதவ்பூர் யூனிவர்சிட்டி கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால் ஒன்பது யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் ஹைதராபாத் தெலுங்கானா பத்து அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அலிகார் பதினொன்று சவ்ரித்திபாய் பூலே பியூனே யூனிவர்சிட்டி பூனே பன்னிரெண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி டெல்லி பதிமூணு வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெல்லூர் பதினாலு பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் பதினஞ்சு இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி மும்பை பதினாறு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை பதினேழு பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் பிலானி பதினெட்டு ஹோமி பாபா நேஷனல் இன்ஸ்டிடியூட் மும்பை பத்தொன்பது மைசூர் யூனிவர்சிட்டி மைசூர் இருபது சிக்ஷா ஓ அனுஷாதன் புவனேஸ்வர் இருபத்தொன்று கலிங்கா இன்ஸ்டியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி புவனேஸ்வர் இருபத்தி ரெண்டு ஷண்முகா ஆர்ட் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமி தஞ்சாவூர் இருபத்தி மூணு பஞ்சாப் யூனிவர்சிட்டி பஞ்சாப் இருபத்தி நாலு ஆந்திரா யூனிவர்சிட்டி விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ் இருபத்தி அஞ்சு அமிட்டி யூனிவர்சிட்டி உத்தரப்பிரதேஷ் ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த NIRF ரேங்கிங் 2021 படி டாப் 25 யூனிவர்சிட்டிஸ் ஸோ நான் சொல்லியிருக்கிறது டாப் 25 யூனிவர்சிட்டிஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை நான் கொடுத்துட்றேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த யூனிவர்சிட்டிஸ் என்னெல்லாம் அந்த ரேங்கிங்கில் இருக்குது அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தகவல்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்துட்டு துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு என்ன தேவை அந்த வேறு என்ன எஜுகேஷனல் கண்டென்ட் தேவை அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லலாம் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்குது அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துட்டு சொல்லலாம் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி